إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدًا عبده ورسول اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما صدق الله مولانا العظيم இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து போஷித்துக் கொண்டிருக்கும் வல்லநாயகன் அல்லாஹ்வுக்கே சகல புகழும் உரித்தாக எம் உயிரிலும் மேலான எங்களுடைய தலைவர் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி அவர்களுடைய குடும்பத்தினர்கள் தோழர்களின் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாலி சமாதானம் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மாளிகையில் இஃத்திகாஃபுடைய நியத்தில் அமர்ந்திருக்கும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ் எந்த விடயங்களை பின்பற்றி ஒழுகுமாறு பணித்திருக்கிறானோ அந்த விடயங்களை எமது வாழ்க்கையில் பின்பற்றி ஒழுகுமாறும் எந்த விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்த்து விலகி வாழுமாறு அல்லாஹ் தடுத்திருக்கிறானோ அந்த விடயங்களை எமது வாழ்க்கையிலிருந்து முற்றாக தவிர்த்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எங்கள் மீது கொண்ட அன்பினால் புனித இஸ்லாம் மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை எமக்கு வழங்கியிருக்கின்றான். இது அல்லாஹ் எமக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரும் ஒரு நிஅமத், மிகப்பெரும் ஒரு பாக்கியம். இந்த புனித இஸ்லாம் மார்க்கம் ஐந்து தலைப்புகளுக்குள் உட்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று ஈமானியாத், ஈமானோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள். இரண்டாவது இபாதாத், வணக்க வழிபாடுகளோடு சம்பந்தப்பட்ட விடயம். மூன்றாவது முஆஷராத், குடும்ப வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட விடயம். நான்காவது முஆமலாத், கொடுக்கல் வாங்குதலோடு சம்பந்தப்பட்ட விடயம். ஐந்தாவது அஹ்லாக், நல்ல குணங்களோடு பண்புகளோடு சம்பந்தப்பட்ட விடயம். ஒரு முஃமின் இந்த ஐந்து விடயங்களிலும் தன்னை பரிபூர்ணமானவனாக அல்லாஹ்வுக்கு இயலுமான முறையில் பயந்து நடக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். ஒரு மனிதர் இபாதத்திலே நல்ல முன்னிலையில் இருக்கிறார், மஷா அல்லாஹ் ஃபர்லுடைய தொழுகையை நிறைவேற்றுகிறார், ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுகிறார், உம்ராவுடைய கடமையை நிறைவேற்றுகிறார், முன்பின் சுன்னத்தை தொழுகிறார், தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுகின்றார். ஆனால் சகோதரர்களே, நல்ல குணம் இல்லை, அவரிடம் நல்ல பண்பு இல்லை, மற்றவர்களை பார்த்து சிரிப்பதில்லை, அவருடைய நாவால் மற்றவருடைய உள்ளத்தை உடைக்கிறார், மற்றவர்களுக்கு இடையிலே பிரச்சனையை குழப்பத்தை ஏற்படுத்தி விடுகிறார் என்றால் இவர் அல்லாஹுடைய பார்வையிலே ஒரு பூர்த்தியான ஒரு முஃமீனாக முஸ்லீமாக இருக்க மாட்டார். அதே போன்று விவாதத்திலே நல்ல முன்னிலையில் இருக்கிறார், கொடுக்கல் வாங்குதலிலே பலவீனமாக இருக்கிறார், மார்க்கெட் சந்தைக்கு சென்று விட்டால் கலப்படம் செய்கிறார், பொய் சொல்லுகிறார், ஏமாற்றம் செய்கிறார்,
பொய் சத்தியம் சொல்கிறார். இவர் சகோதரிகளே ஒரு பூர்த்தியான ஒரு முஸ்லீமாக மொமீனாக இருக்க மாட்டார். ஆகவே எல்லா விடயத்திலும் தன்னை ஈடுபடுத்தி அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை பெற்று வாழக்கூடிய மனிதன் தான் ஒரு பூர்த்தியான ஒரு முஸ்லீம், பூர்த்தியான ஒரு மொமீன். அதிலும் இன்றைய குத்துபாவிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள நினைத்த விடயம் குடும்ப வாழ்க்கை. சகோதரிகளே, ஒரு மகிழ்ச்சிகரமான குடும்பம், ஒரு மகிழ்ச்சிகரமான திருமணம், இதற்கு இஸ்லாம் சொல்லிருக்கக்கூடிய அடையாளங்கள் என்ன? உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் இன்று சகோதரிகளே இந்த திருமணத்தின் ஊடாக அல்லாஹ் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் இன்பத்தையும் அல்லாஹ் வைத்திருக்கிறானோ அதே திருமண உறவில் இன்று நிறைய பேர் வாழ்க்கையிலே சிரமங்களையும் கஷ்டங்களையும் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். இன்று நாம் பார்க்க முடிகிறது, இந்த ஒரு ஆய்வின் பிரகாரம் சுமார் ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 4000 மேற்பட்ட திருமணங்கள் டிவோர்ஸ் ஆகி கொண்டிருக்கின்றது. அதே போன்று அதிகமானவர்கள் இன்று காலி கோர்ட் வரைக்கும் சென்று தங்களுடைய திருமண உறவை முறித்துக் கொள்கிறார்கள். அல்லாஹ் திருமணத்தை ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் கணவன் மூலமாக மனைவி சந்தோஷம் அடைய வேண்டும், மனைவி மூலமாக கணவனுக்கு நிம்மதி ராஹத் கிடைக்க வேண்டும். இதுதான் திருமணத்துடைய ஒரு பிரதானமான ஒரு நோக்கமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய திருமறையிலே சொல்லுகிற பொழுது وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُمْ مِنْ أَنْفُسِكُمْ أَزْوَاجًا لِتَسْكُنُوا إِلَيْهَا وَجَعَلَ بَيْنَكُمْ مَوَدَّةً وَرَحْمَةً إِنَّ فِي ذَلِكَ لَآيَاتٍ لِقَوْمٍ يَتَفَكَّرُونَ. الله சொல்கிறார், ஏ மனிதர்களே, உங்களில் வாழ்க்கை துணைவர் கணவன் இந்த இரண்டு பேரையும் நாங்கள் உங்களுக்கு இடையிலே உருவாக்கி தந்திருப்பது, திருமண உறவை உங்களுக்கு நான் உருவாக்கி தந்திருப்பது, கணவன் மூலமாக மனைவி மூலமாக ஒருத்தர் ஒருத்தர் நிம்மதி அடைய வேண்டும். லிதஸ்குனு இலைஹா, ஒரு கணவன் தன்னுடைய வீட்டுக்குள் சென்றால் வெளியிலே வேலைகளை முடித்துக் கொண்டு வெளியிலே சென்று பல கஷ்டங்கள் பல சிரமங்களை சுமந்து கொண்டு தன்னுடைய மனைவிக்காக வேண்டி, தன்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி, தன்னுடைய பெற்றோர்களுக்காக வேண்டி அல்லும் பகலும் உழைத்து பாடுபட்டு வெயில் மழை என்று பார்க்காமல் சகோதரிகளே கஷ்டப்பட்டு தியாகம் செய்து ஒரு வகையான ஒரு டயர்டோடு மனிதன் வீட்டுக்குள்ளே வருவான். வீட்டுக்குள் வருகிற பொழுது அந்த மனைவி மூலமா அவனுக்கு நிம்மதி கிடைக்க வேண்டும், அந்த மனைவியை பார்த்தால் அவனுக்கு சந்தோஷம் கிடைக்க வேண்டும், அந்த மனைவி அவனுக்கு ஹிதுமத் செய்யக்கூடிய மனைவியாக இருக்க வேண்டும், அவனை பார்த்து புன்முறுகள் பூக்கக்கூடிய ஒரு மனைவியாக இருக்க வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் அவனுடைய குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், கணவனுக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய மனைவியையும் அல்லாஹ் உருவாக்குறான். இதான் திருமணத்துடைய நோக்கம் என்று அல்லாஹ் சொல்கிறான். கடைசியாக அல்லாஹ் அந்த வசனத்தை எப்படி முடிக்கிறான் என்றால் இன்ன ஃபீ தாலிகா லாயாத்தில் லிகௌமி யதஃபக்கரூன். திருமணம் என்பது, குடும்ப வாழ்க்கை என்பது, இது அல்லாஹ்வுடைய ஒரு அத்தாட்சி என்று அல்லாஹ்வுடைய திருமறையிலே முடிக்கிறான். அன்பினியவர்களே, ஆனால் இன்று நாங்கள் எமது சமூகத்தை உற்று நோக்கி பார்க்கிற பொழுது எந்த திருமணத்தினூடாக அல்லாஹ் நிம்மதி ராகத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறானோ அதே திருமணம் இன்று சிதைந்து செல்வதை நாங்கள் பார்க்கிறோம். காலி கோர்ட்டுக்கு போனால் தெரியும், எத்தனையோ குடும்பம் சகோதரிகளே தலாக்கிலும் ஃபஸஹிலும் குலுஇலும் இன்று சகோதரிகளே தன்னுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை போட்டுவிட்டு அங்கே எதிர்பார்த்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதற்குரிய காரணங்கள் என்ன என்பதை பற்றி சகோதரிகளை நாம் இஸ்லாமிய பார்வையிலே யோசித்து பார்க்கிற பொழுது சில காரணங்களை நாங்கள் பட்டியிடலாம். ஒன்று, இதற்குரிய முக்கியமான ஒரு காரணம், இன்று நிறைய திருமணங்கள் முறையற்ற முறையிலே நடைபெறுகின்றது. நிறைய திருமணங்கள் இன்று முறையற்ற முறையிலே நடைபெறுகின்றன. முறையற்ற முறை என்றால் என்ன? இஸ்லாம் ஒரு திருமணம் முடிப்பதற்கு சில அர்க்கான்கள், சில ஷுரூத்துகள், சில கண்டிஷன்ஸ், நிபந்தனைகளை வைத்திருக்கிறது. ஒரு ஆண் இருக்க வேண்டும், ஒரு மணமகன், இரண்டாவது மணமகள் இருக்க வேண்டும், பொறுப்புதாரி வழி இருக்க வேண்டும், அதே போன்று இரண்டு சாட்சிகள் இருக்க வேண்டும்.
அடுத்தது மகர் கொடுப்பது கட்டாயம். ஆனால் அந்த சபையிலே மகர் எவ்வளவு என்று நிர்ணயிப்பது அதை சொல்லுவது சுன்னத். சகோதரிகளே பெரியவர்களே, ஆகவே இந்த எல்லா நிபந்தனைகளும் இருந்தால்தான் இஸ்லாத்துடைய பார்வையிலே அந்த திருமணம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கும். இன்றைய சமூகத்தில் என்ன நடக்கிறது என்றால், சில பேர் அவர்களுக்குள்ளே விரும்பிக் கொண்டு, சில பேர் சில குடும்பத்தினர்கள் சில நபர்கள் எப்படியோ சரி அவர்களுடைய இலக்கை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி, அல்லது யாரையோ பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி முறையற்ற முறையிலே வலி இல்லாமல் பொறுப்புதாரி இல்லாமல் திருமணம் முடித்து வைக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட சில பிரச்சனைக்கான தீர்வாக அந்த இரண்டு சாராருக்கும் இடையிலே அந்த தம்பதிகளுக்கு இடையிலே திருமணத்தை முடித்து வைக்கிறார்கள். ஆனால் சகோதரிகளை, காலப்போக்கிலே இரண்டு பேரும் வாழ்க்கையிலே பிரச்சனைகளையும் முரண்பாடுகளையும் எதிர்நோக்கி காசிக்கோட்டுக்கு செல்கிறார்கள். முறையற்ற திருமணம் என்றால் என்ன? வலியாக இஸ்லாம் யார் யார் வர வேண்டும் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறது. ஒரு பெண்ணுக்கு அவருடைய தந்தை முதலாவது வழியாக வர தகுதியானவர். தந்தை இல்லாத நேரத்தில் அவருடைய பாட்டன், தந்தையினுடைய தந்தை. மூன்றாவது உடன் பிறந்த சகோதரர் அந்த பெண்ணுக்கு வழியாக வருவார். அதுக்கு பிறகு தந்தை வழி சகோதரர் வருவார். அதுக்கு பிறகு சகோதரர்களே தன்னுடைய தந்தையோடு பிறந்த உடன் பிறந்த சகோதரர்கள் வருவார்கள். அதுக்கு பிறகு தந்தை வழி சகோதரர்கள் வருவார்கள். இப்படி இஸ்லாம் சுமார் 10 பேரை பட்டியலிட்டு சொல்லியிருக்கிறது. இதற்கு மாற்றமாக ஒருவர் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்தாரை வைத்து அல்லது சமூகத்திலே தெரிந்த ஒரு நபரை வைத்து திருமணம் முடித்துக் கொள்வார்களாக இருந்தால் அந்த திருமணம் இஸ்லாத்துடைய பார்வையிலே வெளியாக மாட்டாது, அக்செப்டட் ஆக மாட்டாது, ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக மாட்டாது. ஆகவே இந்த விஷயத்திலே எமது சமூகம், எமது தலைமைகள், ஊருடைய பொறுப்புதாரிகள், பெற்றோர்கள் மிக கவனம் எடுக்க வேண்டும். நாங்கள் இந்த முறையிலே அவர்களை விட்டு விடுவோமாக இருந்தால் அவர்கள் நீண்ட காலம் ஹராமான உறவிலே இருக்கிறார்கள். சகோதரிகளை, நீண்ட காலம் அவர்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள் ஹராத்திலே பிறக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இப்படியான முறையற்ற திருமணங்கள் ஊடாக இன்று நாங்கள் சமூகத்திலே நிறைய திருமணங்கள் சிதைந்து செல்வதை, நிறைய திருமணங்கள் டிவோர்ஸிலே செல்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவது காரணம்தான் இளம் வயது திருமணம். இஸ்லாம் திருமணம் முடிப்பதற்கு ஒரு பெண்ணுக்கு இஸ்லாம் குறிப்பிட்ட வயதில்லை சொல்லவில்லை. ஒரு பெண் எப்பொழுது பருவ வயதை எட்டி விடுவாரோ அவர் திருமணம் முடிப்பதற்கு தகுதியாக மாறிவிடுகிறார். ஆனால் இஸ்லாம் திருமணம் முடித்ததற்கு பிறகு கணவனோடு இல்லற வாழ்க்கையில ஈடுபடுவதற்கு இஸ்லாம் சில நிபந்தனைகளையும் சொல்லியிருக்கிறது. என்ன நிபந்தனை தெரியுமா? அந்த பெண் மென்டலி, அவருடைய சிந்தனை ரீதியாக, பிசிக்கலி, உடல் ரீதியாக, பயாலஜிக்கலி, சகோதரிகளே, அந்த பெண் தன்னுடைய கணவனோடு இல்லற வாழ்க்கையிலே ஈடுபடுவதற்கு தகுதியானவராக இருக்கிறாரா என்பதை அந்த பெற்றோர்கள் பொறுப்புதாரிகள் பார்க்க வேண்டும். அந்த பெண் எப்பொழுது அதுக்கு தயாராகி விட்டார் என்பதை அவர்கள் உணர்கிறார்களோ அதுக்கு பிறகுதான் இஸ்லாம் சொல்கிறது அந்த கணவனையும் மனைவியையும் சேர்த்து வையுங்கள் என்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை இளம் வயதிலே திருமணம் முடித்தார்கள். ஆனால் திருமணம் முடித்த கையோடு அவர்களோடு இல்லற வாழ்க்கையில ஈடுபடவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்து அவர்கள் பக்குவப்படும் வரைக்கும், அவரோடு குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுவதற்கு தகுதியானவராக ஆகும் வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அதற்கு பிறகுதான் அவரோடு குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டார்கள். இன்று சகோதரிகளை, இஸ்லாத்துடைய விரோதிகள், முஸ்லிம்களுடைய விரோதிகள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு குழந்தையை திருமணம் முடித்தார்கள், சிறு பிள்ளை திருமணம் முடித்தார்கள் என்று விமர்சனம் செய்கிறார்கள். அதை பேசு பொருளாக வைத்திருக்கிறார்கள். ஒரு பகுதி வெளிப்படுத்தப்பட்டு இன்னொரு பகுதியை மறைத்து விட்டார்கள். அன்பினியவர்களே, இந்த சமூகத்திலே பக்குவ வயது அடையாத பிள்ளைகளை திருமணம் முடித்துக் கொடுப்பதனால் இந்த சமூகத்திலே நிறைய பிரச்சனை. என்ன? இளம் வயது ஒரு ஆணை பற்றிய புரிதல் கிடையாது. ஒரு ஆண் என்பவர் படைக்கோலத்திலே வித்தியாசமானவர், பெண் என்பவரும் படைக்கோலத்திலே வித்தியாசமானவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் பெண்ணை வில்லு போன்று அல்லாஹ் படைத்திருக்கிறார். பெண்ணுடைய படைக்கோலம் எப்படி என்றால் வில்லு போன்று வளைந்ததாக இருக்கிறது. இது யாரேனும் ஒருவர் திடீரென அவசரமாக நிமிர்த்த நினைப்பாராக இருந்தால் உடைந்துவிடும். அன்புக்குரியவர்களே, பெண்களிடையே
சில பலவீனங்கள் இருக்கின்றன, அந்த பலவீனங்களை அந்த ஆண் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று பெண் ஆணை புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இரண்டு பேருக்கும் இடையிலே வாழ்க்கை இன்பமாக இருக்கும், மகிழ்ச்சிகரமாக இருக்கும். உங்களுக்கு தெரியுமா, நான் நினைக்கிறேன் கத்தோலிக் கிறிஸ்டியானிக் மதங்களிலே என்ன செய்வார்கள் என்றால் ப்ரீ மேரேஜ் கோர்ஸ் என்று சொல்லி இருக்கிறது. அதாவது ப்ரீ மேரேஜ் எஜுகேஷன், திருமணத்துக்கு முன்னான உளவளத்துறை பயிற்சி என்று சில பயிற்சிகளை நடத்துகிறார்கள். அந்த பயிற்சியிலே திருமணம் முடிக்கக்கூடிய அந்த ஆணும் பெண்ணும் பங்கு பற்றி அவர்கள் ஒரு சர்டிபிகேட் எடுத்து அவர்களுடைய அந்த சேதுடைய பொறுப்புதாரிகளாக இருக்கக்கூடிய பாதர்மாரிடத்திலே அதை ஒப்படைத்து நான் தகுதியாகிவிட்டேன் என்பதை அவர்களுக்கு முன்னால வெளிப்படுத்தினால் அவர்களுக்கு திருமணம் முடிக்க அனுமதி கொடுப்பார்கள். இப்படி ஏனைய சமயத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. மலேசியா போன்ற நாடுகளுக்கு சென்றால் நீங்கள் பார்க்க முடியும், அங்கேயும் ஒரு கோர்ஸ் வைத்திருக்கிறார்கள். திருமணம் முடிப்பதற்கு முன்பு ஆணும் பெண்ணும் அந்த கோர்ஸிலே அவர்கள் பங்கு பெற வேண்டும். அதிலே இஸ்லாத்துடைய சட்டங்கள் படித்து கொடுக்கப்படுகின்றன. ஒரு ஆணுக்குரிய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? ஒரு மனைவிக்கு ஆடை கொடுக்க வேண்டும், அந்த மனைவியுடைய உடலியல் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும், அந்த மனைவி பக்குவமாக புரிந்து கொண்டு அந்த வாழ்க்கையை கொண்டு போகக்கூடியவனா இருக்க வேண்டும், அவருக்கு உடல் வலிமை பொருளாதார வலிமை உள்ளவனா இருக்க வேண்டும். திருமணம் முடித்தேன் அதோடு முடிந்து விட்டது என்று சகோதரில் இருந்து விடக் கூடாது. மனைவிக்குரிய ஆடை தேவை, மனைவிக்குரிய உணவு தேவை, மனைவிக்குரிய மருத்துவ தேவை, பிள்ளை வளர்ப்புக்கான தேவை, எல்லாவற்றுக்கும் பொறுப்பானவர் ஆண். அதே போன்று ஒரு பெண்ணுடைய பொறுப்பு தன்னுடைய கணவனுக்கு முன்னால் அமானிதமாக நடப்பது, கணவனுடைய அனுமதியின்றி வீட்டுக்குள் அந்நிய ஆண்களை அனுமதிக்க கூடாது, கணவனுடைய சொத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், கணவனுக்காக வேண்டி நம்பிக்கையா கணவனுடைய இரகசியங்களை பாதுகாத்து நடக்க வேண்டும். அதே போன்று கணவனுக்கு கடமை செய்யறது, பிள்ளைகளை வளர்க்கிறது, சகோதரிகளே இது அந்த பெண் மேலதிகமாக செய்யக்கூடிய விஷயங்கள். இப்படி ஒரு ஆண் பெண் இந்த இரண்டு சாரார்களும் அவர்களுடைய பொறுப்புகள் என்ன என்பதை பற்றி மலேசியா போன்ற நாடுகளிலே ஒரு கோர்ஸ் வைத்து அதிலே படித்து கொடுக்கிறார்கள். ஆகவே ஒரு ஆண் என்றால் எப்படி இருப்பார், அவருடைய அட்டிடியூட் எப்படி இருக்கும், அணுகுமுறை, அவருடைய மனப்பாங்கு எப்படி இருக்கும், அவருடைய பிஹேவியர் எப்படி இருக்கும், இதையெல்லாம் சகோதரிகளே படிச்சு கொடுக்கிறார்கள். இப்படி ஒருத்தர் ஒரு ஆண் ஒரு பெண் திருமணத்துக்கு முன்பு விளங்கிக் கொண்டு லைஃப்ல அவர்கள் வருவார்களாக இருந்தால், நிக்காஹ் செய்து கொள்வார்களாக இருந்தால் சமூகத்திலே சகோதரிகளே டிவோர்ஸ் விவாகரத்தை குறைக்க முடியும். எமது ஊர்களுடைய தலைமைகள், எமது ஊருடைய பொறுப்புதாரிகள் இந்த விஷயத்திலே கவனம் எடுங்கள். எமது பிரதேசங்களிலும் எமது பகுதிகளிலும் இவ்வாறான ஒரு கோர்ஸ் சகோதரிகளை தகுதியானவர்களை கொண்டு நடாத்தப்படுமாக இருந்தால் சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை களைய முடியும். முதலாவது காரணம் நான் சொன்னேன் சகோதரிகளை, என்ன முதலாவது காரணம்? முறையற்ற முறையிலே திருமணங்கள் நடைபெறுவது. இரண்டாவது காரணம் என்ன சகோதரிகளே பெரியோர்களே? இளவயது திருமணங்கள். இளவயது திருமணம் என்றால் பக்குவம் இல்லாத வயதிலே திருமணம் முடித்து கொடுப்பது. இதனாலே சமூகத்திலே நிறைய திருமணங்கள் சிதைந்து செல்வதை பார்க்கக்கூடியதா இருக்கிறது. மூன்றாவது காரணம் என்னவென்றால் தீய பழக்க வழக்கங்கள், தீய உறவுகள். இன்று சோசியல் மீடியாக்கள் சகோதரிகளை இன்று வளர்ந்து சென்று கொண்டே இருக்கிறது. எங்களுக்கு தெரியும், எங்களோட கையில் இருக்கக்கூடிய இந்த போன், இந்த போன் மூலமாக சகோதரிகளே இன்றைக்கு ஒரு மனிதன் நல்ல மனிதனாகவும் இருக்கலாம், கெட்ட மனிதனாகவும் இருக்கலாம். கத்தி என்று சொல்லலாம், எப்படி ஒரு கத்தியிலால அல்லாஹ் ஹலாலாக்கிய விடயத்தையும் வெட்டலாம், அல்லாஹ் ஹராமாக்கிய விடயத்தையும் செய்யலாம். இதே போன்றுதான் இந்த சகோதரிகளே இந்த தொலைபேசிகள், இந்த இன்டர்நெட், இந்த வெப்சைட் சகோதரிகளே, இதுல இன்றைக்கு நிறைய பேர் அடிக்ட் ஆகி இதன் மூலமாக தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகி அதே போல சமூகத்தில் இன்று காற்று தீயை போன்று பரவக்கூடிய சில தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆணும் பெண்ணும் ஆளாகி இன்று நிறைய திருமணங்கள் சிதைந்து செல்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு ஆண் ட்ரக்ஸுக்கு அடிமையாகிறார், ஒரு ஆண் சகோதரர்களே போனுக்கு அதாவது இன்டர்நெட்டுக்கு அடிக்ட் ஆகிறார். இதனால் என்ன செய்வார் தெரியுமா? அவருடைய சுய புத்தியை இழந்து விடுவார், வருமானத்தை இழந்து விடுவார், பொருளாதாரத்தை இழந்து விடுவார், சமூக அந்தஸ்தை இழந்து விடுவார், குடும்பத்தை மறந்து விடுவார். இப்பொழுது வாழ்க்கையிலே பிரச்சனை உருவாக ஆரம்பிக்கும். மனைவி ஒரு நாளைக்கு சொல்லுவார் இன்றைக்கு சமைப்பதற்கு ஒன்றுமே இல்லை என்று, இரண்டு நாள் சொல்லுவார், மூன்று நாள் சொல்லுவார். அதே போன்று பிள்ளைகளுடைய படிப்பு தேவைக்கு பணம் இல்லை என்று வீட்டுக்குள்ள ஒரு வகையான சலசலப்பு ஏற்பட ஆரம்பிக்கும்.
இதனால சகோதரிகளே பிரச்சனை அதிகரிக்கும், வெடிக்கும். அதுக்கு பிறகு காசி கோட்டுக்கு செல்லுவார்கள். சில நேரங்களில் சில குடும்பங்களில் இரண்டு சாரார்களை வைத்து பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். இஸ்லாம் இதை சொல்லியிருக்கிறது. ஆனால் இன்று என்ன நடக்கிறது என்றால், பேச்சுவார்த்தைக்கு வரக்கூடியவர்கள் அவர்களிடத்திலே மார்க்க பற்றிருக்க வேண்டும், அவர்களிடத்திலே மீதம் இருக்க வேண்டும், அவர்கள் நம்பிக்கையானவர்களாக இருக்க வேண்டும், இரகசியத்தை பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இவர்கள் இவர்களிடம் இருக்கக்கூடிய விஷயத்தை அவர்களுக்கு சொல்லி, அவர்கள் இவர்களுக்கு சொல்லி, பேச்சுவார்த்தைக்கு வந்தவர்களுக்கு இடையிலே பிரச்சனை ஏற்பட்டு கடைசியாக ஒரு சிறிய ஒரு பிரச்சனையை பெரிசாக வெடிச்சு அந்த திருமணங்கள் டிவோர்ஸ்லே போய் செல்கிறது. அன்புக்குரியவர்களே, அதனாலதான் இந்த தீய பழக்க வழக்கங்கள், இதை சமூகத்துடைய தலைவர்கள், பொறுப்பு வாய்ந்தவர்கள் இந்த பழக்க வழக்கங்களை விட்டும் எமது சமூகத்தை பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரிய குடும்ப தலைவர்களே, பெற்றோர்களே, எங்களுடைய குடும்பத்திலும் இந்த நிலைமை இருந்தால் உடனடியாக அதற்குரிய சிகிச்சைகளை பெற்றுக் கொள்வதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். மஷா அல்லாஹ், ஜமியத்துல் உலமா அதே போன்று இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சில நிறுவனங்கள் முன் வந்து இப்படியான பாவனைக்குள் அடிமையானவர்களை கண்டுபிடித்து அடையாளப்படுத்தி உளவியல் பயிற்சி கொடுத்து ஆத்மீக பயிற்சி கொடுத்து அவர்களை நல்ல மனிதர்களாக மாற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள். இதுக்காக வேண்டிய சில செல்வந்தர்கள் தங்களுடைய செல்வத்தை வாரி இறைக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, ஆகவே தீய பழக்க வழக்கங்களும் சமூகத்திலே திருமணங்கள் சிதைந்து செல்வதற்கு, திருமணங்கள் முறிந்து விடுவதற்கு காரணமாக இருக்கின்றன. அடுத்த விடயம்தான், இஸ்லாத்துடைய பார்வையிலே பார்க்கிற பொழுது, இஸ்லாம் ஒரு பெண் தெரிவு செய்யப்படுகிற பொழுது சில காரணங்களை இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு பெண் திருமணம் முடிப்பதற்காக வேண்டி சில காரணங்களினால் தெரிவு செய்யப்படுவார். ஒன்று, அந்த பெண்ணிடம் இருக்கக்கூடிய அழகுக்காக வேண்டி தெரிவு செய்யப்படுவார். இரண்டாவது சொன்னார்கள், அந்த பெண்ணிடம் இருக்கக்கூடிய பொருளாதாரத்துக்காக தெரிவு செய்யப்படுவார். மூன்றாவது சொன்னார்கள், அந்த பெண்ணுடைய குலப்பெருமை, அந்த பெண்ணுடைய குடும்ப அந்தஸ்துக்காக தெரிவு செய்யப்படுவார். நான்காவதாக நபி அவர்கள் சொன்னார்கள், தீனுக்காக வேண்டி, மார்க்க பற்றுக்காக வேண்டி தெரிவு செய்யப்படுவார் என்றார்கள். கடைசியாக நபி அவர்கள் சொன்னார்கள், தீனுள்ள பெண்ணை திருமணம் முடித்து வாழ்க்கையிலே வெற்றி பெறுங்கள் என்றார்கள். அன்புக்குரியவர்களே, நான் யோசிக்கலாம், எந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அதை நபி அவர்கள் இறுதியாக சொல்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? நபியுடைய காலத்திலே இந்த மேலே உள்ள மூன்று விடயங்களையும் மூன்று சாரார்கள் பிடித்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு கூட்டத்தினர்கள் அழகை மட்டும் பார்த்து திருமணம் முடிப்பார்கள். இன்னொரு கூட்டத்தினர்கள் அந்த பெண்ணிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை மாத்திரம் பார்த்து திருமணம் முடிப்பார்கள். இன்னொரு கூட்டத்தினர்கள் அந்த பெண்ணிடம் இருக்கக்கூடிய குடும்ப அந்தஸ்தை பார்த்து திருமணம் முடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீனுல் இஸ்லாத்தை கொண்டு வந்ததற்கு பிறகு அந்த மூன்று விடயத்தை மாத்திரம் பார்த்து திருமணம் முடிக்க கூடாது என்பதற்காக வேண்டி அந்த மூன்று விடயங்களையும் முதலிலே சொல்லிவிட்டு உறுதியாக சொன்னார்கள், தீனை பார்த்து திருமணம் முடியுங்கள், வாழ்க்கை செழிப்பாகும், வாழ்க்கையிலே வெற்றி பெறுவீர்கள் என்றார்கள். இன்று சில திருமணங்கள் ஒரு பெண்ணுடைய அழகுக்காக வேண்டி மாத்திரம் திருமணம் முடிக்கப்படுகின்றன. நபி அவர்கள் சொன்னார்கள், எந்த திருமணம் அழகை மாத்திரம் கொண்டதாக இருக்குமோ சில போது அந்த அழகினால் வாழ்க்கையிலே சோதனைப்படும் என்றார்கள். எந்த திருமணம் ஒரு பெண்ணுடைய சொத்துக்காக வேண்டி மாத்திரம் இருக்குமோ சில போது அந்த சொத்தின், அந்த பொருளாதாரத்தின் மூலமாக அல்லாஹ் அந்த வாழ்க்கையிலே சோதனைகள் ஏற்படுத்துவான் என்றார்கள். எந்த திருமணம் ஒரு பெண்ணுடைய குடும்ப அந்தஸ்துக்காக வேண்டி மாத்திரம் செய்யப்படுமோ சில போது அல்லாஹ் அந்த குடும்ப அந்தஸ்தின் மூலமாக சில சோதனைகள் ஏற்படுத்துவான் என்று கூறினார்கள். அன்புக்குரியவர்களே, தீனை கொண்டு ஆரம்பிக்கப்பட வேண்டும் திருமணங்கள். தீனை கொண்டு ஆரம்பிக்கப்படுமாக இருந்தால் அந்த திருமணங்கள் சகோதரிகளே சந்தோஷமானதாக இருக்கும். அடுத்த விடயம்தான், அன்புக்குரியவர்களே, இன்று நிறைய திருமணங்கள் சிதைந்து போகக்கூடிய காரணம் பெற்றோர்களுடைய தலையீடு, பேரண்ட்ஸுடைய இன்வால்வ்மெண்ட். நீங்க பார்க்க முடியும், இன்று பெற்றோர்கள் சில விடயத்திலே தலையிடுவதனால் பெற்றோர்களுக்கு இடையிலே, இரண்டு குடும்பத்தினர்களுக்கு இடையிலே உடன்பாடு இல்லாத காரணத்தினால் ஈகோ பிரச்சனை, விட்டுக் கொடுக்க முடியாது, எங்களுடைய அந்தஸ்தை விட்டுக் கொடுக்க முடியாது. மாப்பிள்ளை ஒரு சந்தர்ப்பத்தில், ஒரு டிஸ்கஷன், ஒரு கலந்துரையாடலில் என்னை பார்த்து பேசிவிட்டார். அதே போன்று அந்த பெண் சொல்லுகிறார், உங்களுடைய அம்மா மாமியா என்னை பார்த்து ஏசி விட்டார், என்னுடைய கௌரவத்துக்கு இழிவு ஏற்படுத்தி விட்டார். இப்படி சகோதரிகளை பிரச்சனை உருவாகி கடைசியாக
மாப்பிள்ள பெண்ணுக்கிடையிலே பிரச்சனை இல்லாமல் இரண்டு குடும்பத்தினர்களுக்கிடையிலே பிரச்சனை ஏற்பட்டு ஆணுடைய குடும்பத்தினர்கள் ஆணை பார்த்து சொல்லுகிறார்கள், நீ அவளை விட்டு விட்டு வந்துவிடு என்று சொல்லுகிறார்கள். அதே போன்ற பெண்ணுடைய குடும்பத்தினர்கள் சொல்லுகிறார்கள், அவர் இல்லாவிட்டால் வேறொரு நபரை கொண்டு வந்து திருமணம் முடிக்கிறேன் என்று சொல்லி சகோதரிகளை இரண்டு பேரையும் பிரித்து வைத்து விடுகிறார்கள். இதனால சில திருமணங்கள் இன்று காசி கோர்ட் வரைக்கும் சென்று கொண்டிருக்கின்றன. அதனால் அன்புக்குரிய பெற்றோர்களே, அன்புக்குரிய பொறுப்புதாரிகளே, எங்களுக்கிடையிலே முரண்பாடு வரவில்லை என்றால் அந்த கணவனையும் அந்த மனைவியையும் விட்டுவிடுங்கள், அவர்கள் சந்தோஷமாக வாழட்டும். அவர்களுக்கு இடையிலே பிரச்சனை வந்தால் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள், சந்தர்ப்பம் கொடுங்கள். சில போது அவர்கள் உணர்ந்து திருந்தி சந்தோஷமாக வாழ்வார்கள். ஆகவே சமூகத்திலே இப்படியான சில பிரச்சனைகள் இருக்கின்றன. இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு என்ன, சொல்யூஷன் என்ன? அன்புக்குரியவர்களே, தீர்வு என்னவென்றால் திருமணம் எப்பொழுது தீனை கொண்டு மார்க்கத்தை கொண்டு பவுண்டேஷனருடைய அஸ்திவாரம் தீனை கொண்டு ஆரம்பிக்கப்படுமோ, செலவீனம் குறைந்ததாக இருக்குமோ, ஆடம்பரம் இல்லாமல் இருக்குமோ, வீணற்ற செலவுகள் குறைந்ததாக இருக்குமோ, சகோதரிகளை பெருமை இல்லாமல் அல்லாஹ்வுடைய திருப்தியை மட்டும் கருத்தில் கொண்டு திருமணங்கள் இப்பொழுது ஆரம்பிக்கப்படுமோ, அல்லாஹ் அந்த திருமணத்திலே அல்லாஹ் பரக்கத்தை உண்டாக்குவார், அந்த திருமணத்திலே அல்லாஹ் மகிழ்ச்சியை உண்டாக்குவார், அந்த திருமணங்கள் ஹாப்பி மேரேஜ் ஆகும். சகோதரிகளே யோசித்து பாருங்கள், அழகு என்பது 20 வயதிலே ஒரு அழகு, 30 வயதை அடைந்து விட்டால் அழகு குறைந்து விடும், 40 வயது 50 வயதை அடைந்தால் அழகு குறைந்து விடும். செல்வம் என்பது இன்று என்னிடம் இருக்கும் நாளைக்கு வேறொரு நபரிடத்திலே இருக்கும். குடும்ப அந்தஸ்து என்பது இன்று ஒரு நிலைமையில் இருக்கும், சில போது சில பிரச்சனைகள் சில போது சில முரண்பாடுகள் ஏற்பட்டால் சில சோதனைகள் ஏற்பட்டால் குடும்ப அந்தஸ்து கூடும் குறையும். சகோதரிகளே, ஒரு மனிதன் மரணித்து விட்டால் இந்த மூன்றும் அவனை விட்டும் சென்றுவிடும். தீன் என்பது அல்லாஹுடைய பயம் என்பது, அல்லாஹுடைய அச்சம் என்பது, மார்க்க பற்று என்பது, இது ஒரு மனிதனோடு சகோதரிகளை எந்த நிலைமையிலும் இருக்கும், அது முதுமை அடைந்ததனால் அது குறையாது. சகோதரிகளே, ஒரு மனிதன் ஏழ்மையாய் விட்டான் என்பதற்காக வேண்டி அவனுடைய மார்க்க பற்று குறையாது. மார்க்க பற்றுள்ள ஒரு ஆணை தெரிவு செய்வோமாக இருந்தால், மார்க்கப்பற்றுள்ள ஒரு பெண்ணை தெரிவு செய்வோமாக இருந்தால், ஒரு மார்க்கப்பற்றுள்ள குடும்பத்தில் இருந்து நாங்கள் ஒரு மாப்பிள்ளை ஒரு பெண் எடுப்போமாக இருந்தால் அந்த வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். சில நேரங்களிலே சில பிரச்சனைகள் ஏற்பட்டால் என்ன செய்வார்கள், புரிந்துணர்வோடு அந்த பிரச்சனையை சோல்வ் பண்ணிக் கொள்வார்கள், விட்டு கொடுப்போடு அந்த பிரச்சனையை அப்படியே சகோதரிகளை சோல்வ் பண்ணிக் கொள்வார்கள், குறையை மறைத்துக் கொண்டு வாழ்க்கையை சந்தோஷமாக ஓட்டுவார்கள். எப்பொழுது தீன் இல்லையோ ஒருத்தர் இன்னொருத்தருக்கு அநியாயம் செய்ய ஆரம்பிப்பார், எப்பொழுது அல்லாஹ்வுடைய பயம் இல்லையோ ஒருத்தர் இன்னொருத்தருடைய குறையை வெளியிலே பேச ஆரம்பிப்பார். இதனால பிரச்சனை முடியாது, பிரச்சனை அதிகரித்துக் கொண்டே இருக்கும். அதனால திருமணங்களில் தீனுக்கு முன்னுரிமை கொடுத்து திருமணங்களை ஆரம்பியுங்கள், அல்லாஹ் அந்த வாழ்க்கையிலே மகிழ்ச்சி அல்லாஹ் ஏற்படுத்துவார். கணவன் மனைவி இரண்டு பேருக்கும் இடையிலே அன்பை பரஸ்பர உறவை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அதிகம் நேசிப்பார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் நபிக்கு அதிகமான பசி ஏற்பட்டது, நபியிடத்திலே உண்ணுவதற்கு ஒன்றுமே கிடையாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே கேட்டார்கள், ஆயிஷா ஏதாவது உண்ணுவதற்கு இருந்தால் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவர்களிடம் இருந்த அந்த ஹல் விநாயகரியை கொண்டு வந்து கொடுத்தார்கள். சகோதரிகளே, இந்த ஹல் இந்த விநாயகரி என்பது ஒரு சிறியோடு உணவு, இதை நாங்கள் தனியே சாப்பிட மாட்டோம், உணவோடு சேர்த்து தான் சாப்பிடுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும் அந்த ஹல் சாப்பிட்டால் பசி தீராது. ஆனால் நபி அவர்கள் தன்னுடைய மனைவி கொண்டு வந்த அந்த உணவை சகோதரிகளே நல்ல உணவு என்று சொல்லி மனைவியுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்தினார்கள். சொன்னார்கள், நிஅமத் தஆமல் ஹல், உணவிலே சிறந்த உறவு என்ன தெரியுமா, உணவிலே சிறந்த உணவு என்ன தெரியுமா, ஹல் விநாயகரி ஆயிஷா நீங்க கொண்டு வந்த உணவு சிறந்த உணவு என்று சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஒரு விதமான சந்தோஷம் ஏற்பட்டது. அன்புக்குரியவர்களே, எங்களுடைய பெண்கள் எங்களுடைய ஆடைகளை கழுவி தருகிறார்கள், சமைத்து தருகிறார்கள், வாஷிங் மிஷின் அதே போல ரைஸ் குக்கர் எல்லாம் பெண்கள் தான். எத்தனை பேர் வீட்டுல பெண்களுக்கு அப்ரிசியேட் பண்ணுகிறோம், பெண்களை பார்த்து வாழ்த்து சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே,
ஒரு முஸ்லிம் அல்லாத ஒரு மாற்று மத சகோதரர் ஒரு உளவியல் தத்துவர் சொல்லுகிறார், வாழ்க்கையிலே நிம்மதி இல்லையா, சந்தோஷம் இல்லையா, முரண்பாடா, நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கிஃப்ட் கொடுத்துக் கொள்ளுங்கள், அன்பளிப்பை கொடுத்துக் கொள்ளுங்கள். கிஃப்ட் என்பது பொருளால மட்டும் கொடுப்பதில்லை சகோதரிகளே, அன்பாலையும் கொடுக்கலாம். எப்படி? வார்த்தைகளால, சிரிப்பால, புன் சிரிப்போட. சில பெண்கள் சொல்லுகிறார்கள், வீட்டுக்குள்ள கணவர் வந்தால் புலிய போல, சிங்கத்தை போல, பிள்ளை ஒரு பக்கம் ஒளிகிறார், மனைவி ஒரு பக்கம் ஒளிகிறார், எப்படா வீட்டுக்குள்ள வெளியே போவார் என்று சொல்லி ஏக்கத்தோட இருப்பார்கள். ஒரு 3 days, அதே மாதிரி சகோதரிகளை ஒரு 3 நாள் அல்லது ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டார் என்று சொன்னால், சகோ 3 நாள் என்று ஜமாத்த சொல்லவில்லை, ஏதோ ஒரு வேலைக்கு வெளியே போயிட்டார் என்றால் நிம்மதி அவர்களுக்கு. சகோதரிகளை ஏன் அந்த அளவுக்கு வெறுப்பு? அப்படியான ஒத்ததாக கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைருக்கும் கைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களில் மிக சிறந்தவர் யார் தெரியுமா, உங்களில் பெஸ்ட் யார் தெரியுமா, மிக சிறந்தவர் யார் தெரியுமா, உங்களுடைய மனைவிடத்திலே சிறந்தவர் நான் யார் தெரியுமா, கைருக்கும் லி அஹ்லி வஅன கைருன் லி அஹ்லி, என்னுடைய மனைவிமார்களிடத்திலே மிக சிறந்தவனாக நான் இருக்கிறேன் என்று சொன்னார்கள். நாங்கள் சொர்க்கம் செல்ல வேண்டுமா இருந்தால் மனைவியும் அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்ய வேண்டும், யா அல்லாஹ் என்னுடைய கணவர் ஒரு நல்ல மனிதராக இருந்தார், யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்தினார், யா அல்லாஹ் என்று மனைவி அல்லாஹ்விடத்திலே எங்களுக்கு சிபாரிசு செய்ய வேண்டும். அதே போன்று ஒரு பெண்மணி சொர்க்கம் செல்ல வேண்டுமாக இருந்தால் ஒரு ஆணும் சகோதரர்களை சிபாரிசு செய்ய வேண்டும். அதனால விட்டு கொடுப்பு, ஒருத்தருக்கொருத்தர் புரிந்துணர்வு, அதே போன்ற மன்னிக்கிறது, வாழ்த்து சொல்றது, அன்பளிப்புகளை கொடுப்பது, நேரம் கூடுதலாக கொடுப்பது, இதனால வாழ்க்கையில சந்தோஷம் ஏற்படும். எப்பொழுதுமே வாழ்க்கையில நடந்த தவறுகளை திரும்ப 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 சுட்டி காட்டி மனைவியுடைய மனசை உடைக்க கூடாது. இது சகோதரிகளே, இது இது அதாவது இது உளவியல் தத்துவம் உண்டு. இன்னைக்கு நிறைய பேர் நிக்கிறாங்க லைஃப்ல என்ன செய்வாங்கடா, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல மனைவி சொன்ன ஒரு தவற அப்படியே சுட்டி காட்டி சுட்டி காட்டி திரும்ப திரும்ப சொல்லி பிரச்சனையை உண்டாக்குறது. வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும் என்றால் தீனை கொண்டு ஆரம்பியுங்கள், தீனை முதாக்கரா செய்யுங்கள், மார்க்க விடயங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு டைம் கொடுத்து வாழ்க்கையில முதாக்கரா செய்யுங்கள், அல்லாஹ் அந்த வாழ்க்கையை செழிப்பாக்குவான். விட்டு கொடுப்போட பயணியுங்கள், அல்லாஹ் வாழ்க்கையை சிறப்பாக்குவான். அன்பை ஒருவருக்கொருவையில பகிர்ந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் வாழ்க்கையிலே சிறப்பாக்குவார். குறைகளை மறையுங்கள், வாழ்க்கையை அல்லாஹ் சந்தோஷமாக்குவார். அடுத்த விடயம் சகோதரிகளே, துவா செய்யணும். என்ன துவா? அல்லாஹ் குர்ஆன்ல கற்றுக் கொடுக்கிறான், ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாதினா குர்ரத அயுன் வஜ்அல்னா லில் முத்தகீனா இமாமா. இந்த துவாவை எல்லாரும் மனநம் விட்டுக் கொள்ளுங்கள், தெரியாதவங்க எழுதி கொள்ளுங்கள், எங்கட பள்ளி ஹசரத் உலமாக்கிட்ட கேட்டு இந்த துவாவை கற்றுக் கொடுங்கள். என்ன துவா? ரப்பனா, யா அல்லாஹ் ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாதினா குர்ரத அயுன், யா அல்லாஹ் என்னுடைய மனைவி மூலமாக. ஒரு ஆண் கேட்க வேண்டும், யா அல்லாஹ் என்னுடைய மனைவி மூலமாக. அதே போன்ற பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு, யா அல்லாஹ் என்னுடைய பிள்ளைகள் மூலமாக. யா அல்லாஹ் கண் குளிர்ச்சி ஏற்படுத்திரு, யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பத்தின் மூலமா கண் குளிர்ச்சி ஏற்படுத்திரு, யா அல்லாஹ் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, யா அல்லாஹ் தக்வா உள்ள இறைச்சம் உள்ள மக்களுக்கு ஒரு வழிகாட்டியா என்ன ஆக்கிடு, யா அல்லாஹ் என்று நாங்கள் துவா செய்யணும். தஃப்சீரிலே சில உலமாக்கள் சொல்லுகிறார்கள், உண்மையான கண் குளிர்ச்சி என்ன தெரியுமா சகோதரர்களே? சில நினைக்கிறோம், எங்களோட மனைவி நல்லா சமைச்சு கொடுக்கிறா, நல்லா சந்தோஷமா பார்த்து கொள்றா, ஹிதுமை செய்யறா. சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், உண்மையான கண் குளிர்ச்சி என்னன்னா, நாங்க செல்வ செழிப்போட இருந்த நாங்க, ஆரோக்கியமாக இருந்த நாங்க, திடீரென நோயாளியா மாறிவிட்டோம். நல்ல செல்வ செழிப்புல நல்லா நாங்க அவங்களோட தேவைகள்லாம் பூர்த்தி செஞ்சு கொண்டிருந்தோம், நல்ல வருமானம் இன்கம் வந்து கொண்டே இருந்தது, வியாபாரத்துல லொஸ்ட் ஆயிட்டோம், இப்ப கொஞ்சம் ஏழையா மாறிட்டோம், கஷ்டம் வாழ்க்கையில லைஃப்ல பிரச்சனை இருக்கம். இந்த நேரத்துல எந்த மனைவி தன்னுடைய கணவனுடைய நிலைமையை பொருந்தி கொண்டு, தன்னுடைய கணவனுடைய கஷ்ட நிலைகளை பொருந்தி கொண்டு, கணவன் மூலமாக வரக்கூடிய அந்த நிலைமைகளை ஏற்று வாழ்வாரோ, அதுதான் சகோதரிகளே உண்மையான கண்குளிர்ச்சி. கணவர் திடீரென நோயாளியாகி படுக்கையில் இருக்கிறார், குறைகள் வெளியாகிறது சகோதரிகளே, கஷ்டம் சிரமம் தான். அந்த நேரத்திலே வெளியிலிருந்து ஒருத்தரை கொண்டு வராமல், தன்னுடைய கையினால் முகம் சுளிக்காமல், ஏசாமல், வெறுக்காமல், கசப்பென்று நினைக்காமல், சகோதரிகளே உள்ளத்தால் ஹெருமை செய்யக்கூடிய மனைவியை உருவாக்கி இருக்கிறோமா?
அதுதான் உண்மையான கண்குளிர்ச்சி. அன்புக்குரிய பெற்றோர்களே, இன்னைக்கு நாங்க எங்க பிள்ளைகளை சமூகத்துல நாங்க நல்ல முன்னணியில வச்சிருக்கிறோம். டாக்டராக, இன்ஜினியராக, ஒரு ஆலிமா, ஒரு ஹாஃபிலா, முஃப்தியா உருவாக்குறோம். நாங்க நினைக்கிறோம் என்னுடைய மகன் நல்லா மொழிகளை பேசுறாரு, லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் இருக்குது, இன்னைக்கு சமூகத்துல நல்லா சம்பாதிக்கிறாரு, அல்ஹம்துலில்லா, இது கண்குளிர்ச்சி தான். ஆனா உண்மையான கண்குளிர்ச்சி என்ன தெரியுமா? படுக்கைக்கு ஆளாகி விட்டோம், வயது முதிர்ந்து விட்டது, உடம்பு தளர்ந்து விட்டது, உடம்புல இருந்து சகோதரிகளே குறைகள் வெளியாகிறது. இந்த நேரத்தில் இந்த பிள்ளைகள், என்னை பெற்றெடுத்த பெற்றோர்கள், சிறு பிராயத்திலே எனக்காக வேண்டி கஷ்டப்பட்டவர்கள் என்று நினைத்து தன்னுடைய தாய் தந்தைகளுடைய ஹிருமத்தை செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருப்பார்களோ அதுதான் உண்மையான கண்குளிர்ச்சி. இதை பார்க்கிறோமா இல்லையா? எத்தனையோ பிள்ளைகள் தங்களுடைய வயது முதிர்ந்த பெற்றோர்களை தெருக்களிலே விட்டு விட்டார்கள், யாசகர்களாக மாறிவிட்டார்கள், முதியோர்களுடைய முதியோர் இல்லத்திலே சேர்த்து விட்டார்கள். அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுக்கு பதிலாக செய்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படியான பிள்ளைகளை நாங்கள் உருவாக்கி விடக் கூடாது. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த துஆவை அதிகமாக கேளுங்கள். ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாதினா குர்ரத அயுன் வஜ்அல்னா லில் முத்தகீனா இமாமா. ஆகவே நாங்க வாழ்க்கையில நான் சொன்ன இந்த விஷயங்களை சரியாக பேணி வருவோமா? இருந்தால் எங்கட சமூகத்துல டிவோர்ஸ் குறைக்கலாம், தலாக்க குறைக்கலாம், ஃபஸ்ஹ குறைக்கலாம், குலஹ குறைக்கலாம், முரண்பாடுகளை குறைக்கலாம், வாழ்க்கையில சந்தோஷம் உண்டாகும் சகோதரிகளே. ஆகவே உலமாக்களிடத்துல கேளுங்கள், ஹுத்பாவுக்குரிய நேரம் ஒரு குறிப்பிட்ட நேரம், இதுல எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாது. சுருக்கமாக சில விஷயங்களை சொல்லிக்கிறேன். இந்த விடயங்களை எங்களை வாழ்க்கையில பின்பற்றி ஒழுக அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. யா அல்லாஹ், யா ரஹ்மானே, எங்கள் அனைவர்களுடைய வாழ்க்கையில பரக்கத்தையும் செழிப்பையும் தந்திரியா அல்லாஹ், வாழ்க்கையில இன்பத்தை தந்திரியா அல்லாஹ். எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் குடும்ப வாழ்க்கையிலே அல்லாஹ் பிரச்சனை, முரண்பாடு, அதனால சரியாக வாழ முடியலையா அல்லாஹ், வாழ்க்கையிலே இன்பத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தந்திரியா அல்லாஹ், கண் குளிர்ச்சியை தந்திரியா அல்லாஹ், மனைவி மூலமா கண் குளிர்ச்சியை ஏற்படுத்திரியா அல்லாஹ், பிள்ளைகள் மூலமா கண் குளிர்ச்சியை ஏற்படுத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்க மரணித்ததுக்கு பிறகு எங்களுக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய, எங்களுக்காக வேண்டி தர்மம் செய்யக்கூடிய, எங்களுக்காக வேண்டி வக்ஃப் வசியத் செய்யக்கூடிய நல்ல குழந்தைகளை விட்டு விட்டு செல்லக்கூடிய பெற்றோர்களா எங்களை ஆக்கிறியா அல்லாஹ். இந்த ஊருக்கு ரஹ்ம செஞ்சிரியா அல்லாஹ், இந்த ஊருக்கு பரக்க செஞ்சிரியா அல்லாஹ், இந்த பள்ளியுடைய நிர்வாகத்தினர்களுக்கு ரஹ்ம செஞ்சிரியா அல்லாஹ், இந்த ஊருக்கு தேவையான அனைத்து அருள் வளம், பொருள் வளம் எல்லாவற்றையும் நீ கொடுத்துறியா அல்லாஹ். இங்க இருக்கக்கூடிய வாலிபர்களை பொருந்திக் கொள்ளியா அல்லாஹ். இந்த வாலிபர்கள் தப்பான பாவனைக்குள் அகப்பட்டு எதிர்காலத்தையும் மானத்தையும் குடும்பத்தையும் இழந்து தத்தளிக்கிறார்கள் யா அல்லாஹ். இந்த வாலிபர்களுக்கு உடைய ஹிதாயத்தை கொடுத்துறியா அல்லாஹ். பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள் யா அல்லாஹ். பிள்ளைகள் எங்களுடைய கண்ட்ரோல் இருந்து வெளியாகி விட்டார்கள், எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்து மீறி விட்டார்கள் என்று பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள் யா அல்லாஹ். அந்த பிள்ளைகளுக்கு நல்ல குணங்களை, நல்ல பண்புகளை, நல்ல அறிவுகளையும் கொடுத்திரியா அல்லாஹ். நாளைய சமூகத்துடைய தலைவர்கள் ஆகிறியா அல்லாஹ். இந்த துஆவை அங்கீகரித்தல் பொந்திரியா அல்லாஹ். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.